ஸோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக். சென்னையில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மொட்டை மாடியில் போயிட்டு டென்ட் அடித்து கேம்பிங் மாதிரி செட் பண்ணிவிட்டு மெயினாக ஏன் இந்த டென்ட் பிளான் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து என்னை ரொம்ப தொல்லை பண்ணிட்டாங்க. ஏன்னா லடாக் போகும்போது நாங்கள் ட்ரிப்பெலாம் போகும்போது டென்ட் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் அவுட்டோர்லலாம் அந்த குளிர்லலாம் உட்காந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுருந்தோம். எனக்கும் அந்த மாதிரி டென்ட்டில் உட்காந்து இந்த மலையில் நனைஞ்சிட்டு சாப்பிடணும் அப்படின்னு அட முடிச்சிருந்தாங்க. ஐயோ செம்ம மழை. விடிய காத்தாலே வந்து வானம் வந்து பயங்கரமாக இருட்டு இருந்தது. கொடை எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த மலையில் ஒரு வாக்கிங் போனேன். அந்த கொடை மேலே விழுகிற மழை சத்தம், சில்லுன்னு கிளைமேட்டு. இந்த மழையில் பாதி நனைஞ்சு நனையாமல் இந்த டென்ட்டை எப்படியோ போட்டு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி ஒரு அழகான டேயில் ஜோராக பெய்கிற மழையில் மொட்டை மாடியில் டென்ட்டு போட்டு இந்த டென்ட்டில் இன்றைக்கி டேவை செம்ம சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். என்னத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செம்மையாக பெஞ்சிட்டு இருக்கோம். அந்த மழையிலே வந்து எப்படியோ நனைஞ்சு கிணஞ்சி டென்ட்டு கிண்டெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். நடுவில் லைட்டாக கேப் விட்டுருச்சு மழை. இந்த மழை வந்து திடீர்னு வருது, திடீர்னு போகுது. அதனாலேயே பர்மனெண்ட்டாக டென்ட்டை போட்டோம். இப்போ தூர ஆரம்பிக்குது. இப்போ கரெக்டாக மடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கிட்ட ஆகுது. லஞ்ச் டைம் செம்ம பசி. நான் மழை வந்தால் தான் சமைப்பேன் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். தேவையான பொருள்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வந்து வஞ்சர மீன் செய்ய போகிறோம். அதாவது வெறும் சோறும் வஞ்சர மீனும். இது வந்து ஒரு சூப்பர் டெட்லி காம்பினேஷன். அந்த வஞ்சர மீனோட மசாலா மட்டுமே போட்டு பிசைஞ்சு சாப்பிட போகிறோம். வஞ்சர மீன் செஞ்சுட்டு லஞ்சு முடிச்சுட்டு ஈவினிங் மழை வந்ததுன்னா ஜாலியாக ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் டீ கீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு டின்னருக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லா மழை பெய்யணும். செம்மையாக மழை பெஞ்சுதுன்னா சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நைட்டு மழை பெஞ்சு கண்டினியூ ஆச்சுன்னா வந்து இங்கே ஸ்டே பண்ணலான் இருக்கோம். இங்கேயே அவங்களால முடிஞ்சால் ஸ்டே பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா நான் வந்து நாளைக்கு காலைல வரைக்கும் இங்கே ஸ்டே பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்கேன். ஸோ மழை இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாஸ்தி ஆரம்பிக்குது. நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். செட்டப்பு பார் வந்து செட்டப்பு பார் தூங்குறியா? ஐயோ டென்ட்ல ஸ்டே பண்றியா? இது தூங்க முடியாது, மழை நனைஞ்சிர மாட்டமா? எதுமே ஆவாது. நாங்க இப்படி தான் டென்ட் போட்டு அங்கங்க டிராவல் பண்ணும்போது தூங்கும். உள்ள தண்ணி வராதா? எதுமே வராது. சாப்பாடு ஆரம்பிப்போமா? பசிக்குது எனக்கு. எனக்கும் பசிக்குது. அம்மாடியோ எப்படி இருக்கு டென்ட்? இதான் ஃபர்ஸ்ட் டைம்ல ஒரு டென்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாமா, சௌரியமா தான் இருக்கு. சூப்பரா இருக்குல. உள்ள காத்து அடிச்சா மட்டும் தான் இது அசையமே தவிர காத்து அடிச்சா பறக்குமா? இது ஆமா போடா டான்ஸ் லைவ்ல ஒரு தடவை பறந்துருச்சு நைட். ரொம்ப பசிக்குது. சீக்கிரம் செஞ்சு சீக்கிரம் சாப்பிடலாம். வா வா குயிக்கா சவலாயிடு. என்னடா மழை வந்த மாதிரி வந்து நின்னுடுச்சு. மழைக்குள்ள நிக்க வைக்கலான்னு பார்த்தா மழையும் சதி பண்ணுது. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு 6 பேர் படுக்கிற டென்ட் வாங்கலான் இருக்கோம். மொத்தமாக இந்த ட்ரிப்புக்கெல்லாம் போகும்போது ஃபேமிலியோடு போய் தங்க போகிறோம். ஆமாம், 6 பேர் தங்குற டென்ட் இருக்கு. அது வந்து வீடு மாதிரியே இருக்கும். இந்த பக்கம் ஜன்னல், இந்த பக்கம் ஜன்னல்லாம். அப்படியா? ஆமாம், ஜன்னலாக இருக்கும். இங்கேருந்து எட்டி பார்க்கலாமா? ஆமாம், வெளியே பார்க்கலாம். இந்த மழையை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். ஏமாத்திருச்சு. காத்தோட்டம் இது கூட நல்லா தான் இருக்கு. சாப்பிட்டுட்டே பத்துப்பேன். ஆஹா, பொன் வருவல். ஒண்ணுமே இல்ல, நீயும் வெளியே வந்து கிடைச்சா முயல் கொண்டு கொண்டு போய் நான் அதுலதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நாங்க டென்ட்ல உட்காரதுக்கு வந்தோம், ஆனா மழையை காணோம். ஆனாலும் டென்ட்ல தான் உட்காருவேன். அரி அரி மழை வருது. அரி ஆமா ஆமா மழை வருது. பரவாயில்ல, சூப்பர் தான்.
மழை வருது. ஏய் மீன் சுட சுட சாப்பிடாம கரெக்ட்டா மழை வந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டேனே. இதுதான் மழை. ஓ அங்க மழை பெய்யுது, இங்க வந்து நான் காஞ்சிக்கிட்டு இருக்கேனா. நான் என்ன சொன்னேன், மழை வரவேப்பேன்னு சொன்னல, இதுதான் மழை. என்ன ஒரு புத்திசாலித்தனம். வேற வழி கிடையாது. அது யார் தண்ணி ஊத்துறது அப்பா? ஏய் நிஜமாவே மழை வருது. போது போது மழை போதும் எங்களுக்கு. இப்ப நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். ஏங்க மீன் திஞ்சிட போதா? ஆக்சுவலி விஜய் சேதுபதி வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவார், நெய் வெள்ளை சாப்பாடில் நெய் போட்டு அதோட சிக்கன் 65 வச்சு சாப்பிடுவாராம். நான் ஒரு தடவை அந்த காம்போ ட்ரை பண்ணேன். அப்படியா, நல்லா இருக்கா? அல்ட்டி. அதுக்கப்புறத்துல இருந்து வெறும் நெய் சோறு போட்டு அதில் வந்து அந்த சிக்கன் 65 மசாலா போட்டு சாப்பிடுவேன். அந்த மாதிரி தான் இந்த வெறும் சோத்தில் வந்து இந்த மீன் மசாலாவை போட்டு மீன் வச்சு சாப்பிட போகிறோம். இந்த எல்லோரும் வீட்லேயும் வந்து சிக்கன் 65 செஞ்ச பிறகு அந்த கடாய் சோறுன்னு ஒன்று வைப்பாங்க, அந்த மாதிரி இது. ஏன்னா சிக்கன் 65 கூட கேட்க மாட்டோம், அந்த மிச்சம் இருக்கிற இதில் அந்த சோத்தை போட்டு பிசைஞ்சு எடுத்து சாப்பிட்டா அப்படி இருக்கும். ஆ செம்ம சூடாக இருக்கு, சூப்பராக வந்துருக்கு. ஆ வேற மாதிரி, இதில் கொஞ்சம் நெய் போட்டு கூட சாப்பிடலாரு. ஆ மசாலா வேற லெவலில் இருக்குது. இந்த டைம் மட்டும் மழை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த மழைக்கு இந்த சாப்பாடு அருமை நடுவில் வந்துச்சு மழை இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து கடைக்கு போயிட்டு வரலான்னு போனேன் போய் பொத்த போதும் நனைஞ்சிட்டேன் ட்ரெஸ்ஸையே மாற்றிட்டு வர அளவுக்கு நனைஞ்சிட்டேன் நான் அப்போல்லாம் பெஞ்சது கரெக்டாக கேமரா ஆன் பண்ணி என்னம்மா டென்ட்டில் மழை வந்துச்சான்னு கேட்குறதுக்குள்ளே மழை போயிடுச்சு. வந்து மழையை நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணலாம்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ வருது எப்போ போகுதுன்ன
போதுன்னு யோசிக்க முடியல. மழை மழை இல்லாம ஆர்டிஃபிஷியல் மழை எல்லாம் பண்ணி கன்றாவி கோலம் பண்ணி வச்சிருந்தோம். ஏன்னா டென்ட் போட்டாச்சு, மழை வந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சோம். சாரி, உன்னோட பேட் லக்மா. பிரியாணி வெளியில இருந்து சூடா பிரியாணி வாங்கி சாப்பிட்டு சௌகரியமா தூங்குறது நல்லா என்ஜாய் பண்ணலாம் இருக்கு. எங்க அம்மா இப்படிதான் இருட்டுக்குள்ளேயே போக மாட்டாங்க. அவன் தூக்கிட்டு வந்து டென்ட்டுக்குள்ள உட்கார வச்சிட்டேன். இவன் தைரியத்துல உட்காந்து இல்ல, போய் பார்க்கலாம். எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அடிக்கடி இல்ல, முறைக்கிறான் எனக்கு பயங்கர. இது மாதிரி முறைக்க வராது, அப்புறம் பிரியாணி இறங்கி சரி, பிரியாணி வாங்கிட்டு சுரேஷ் எதுவும் வரமாட்டானே. சுரேஷ் சுரேஷ் அவன் வந்து பயமுத்துறான். சோ மிட் நைட் பிரியாணி வாங்கிறதுக்காக வண்டி எடுத்துட்டு நேரா கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். என்னடா ஒரே சந்து சந்தா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதம்பாக்கத்துல புரோஸ் பிரியாணி அப்படின்னு ஒரு கடை இருக்கு. சோ அதுக்குதான் போயிட்டு இருக்கோம். கடை உள்ள நுழைஞ்ச உடனே சுட சுட எல்லாம் ரெடியாக இருந்தது. ஒரு பக்கம் சிக்கன் 65 பொரிச்சுட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் தம்மை உடச்சி பிரியாணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு தேவையான ஒரு பார்சலை சொல்லிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு நம்ம எஸ் ஆகிட்டோம். நல்லா சுட சுட வாங்கி வந்துருங்க.
வாசனை நல்லா இருக்கு. விறகடுப்புல செஞ்ச பிரியாணி. விறகடுப்பு டேஸ்டியா பிரியாணி பார்க்கும் போதே டே டென்ட் மணக்குது. புகை வருது. ஆவி விறகுது சார். ஆரம்பிக்கலாமா? ஏடா மிட் நைட்ல தான் என்ன பண்றது? ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குது. அந்த கறியெல்லாம் நல்லா பஞ்சு பஞ்சு வெந்துருக்கு. அந்த விறகடுப்போட ஸ்மெல்லு அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது வரைக்கும் மிட் நைட் பிரியாணியும் வந்து சாப்பிட்டது இல்லை. நான் சாப்பிட்டதே கிடையாது. ஒரு நாள் நம்ம கடைக்கு போய் சாப்பிடுவோம். அதுவும் அங்கே போய் சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். ம், வெறும் பிரெட் அல்வாவே வச்சு தட்டினாவே கொடுத்தா கூட சாப்பிடுவேன் நான். அந்த மாதிரி இருக்குது. அருமை அருமை. வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு. டென்ட்டுக்குள்ளே ஜம்முன்னு நல்லா சாப்பிட்டாச்சு. நான் கிளம்புறேன். இங்கே ஒரே கொசுக்கடி தாங்க முடியல. வீட்டுக்கு கிளம்புறேன். இவர் நல்லா கண்டினியூ பண்ணுவார். இந்த தூக்கத்தை இங்கேயே தான் தூங்க போகிறாரு அவர். ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி காலைல சொல்லுவார், எப்படி கொசுவோடு அவர் என்னெல்லாம் பண்ணாருன்னு. பெட்ஷீட்டு தலகாணி ஸ்லீப்பிங் பேக் நம்ம லடாக்கில் யூஸ் பண்ணது இது முதல் கொண்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்து ஒன்று ரெண்டு கொசு மாட்டிக்கிச்சிங்க. விடியறதுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு தடவையாக மழை பெய்யுமான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ விடியறதுக்குள்ளே மழை பெய்யுதான்றதை பார்ப்போம். நைட் டைம் வந்து நம்ம கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ்லாம் பெருக்கிற சத்தம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்பப்போ டென்ட்டை சுற்றி ஏதோ சத்தம் கேட்குற மாதிரியே இருக்குது. தனியாக படுக்கிறதுல ஒரு பயம் இருக்குதா? அப்போயே சொன்னாங்க, அம்மா தனியாக படுக்காதரா தனியாக படுக்காதரா. இந்த பேய் படத்துலாம் வந்து நம்மளை பேய் துரத்தினே வரும். நம்ம எங்கேயா போய் ஒளிஞ்சிக்கிட்டா பூச்சி கூட விடாமல் அப்படியே மாவி மூடிட்டு உட்காந்துருக்கோம் பாருங்க. அந்த மாதிரி டென்ட்டுக்கு வெளியில் யாரும் இருக்க மாதிரியே இருக்குது. நான் வந்து எதுவும் ஒழுந்து ஒழிஞ்சிக்கிட்ட மாதிரி சத்தம் போடாமல் பேசணுன்ற மாதிரி ஒன்று ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கேன். நமக்குள்ளேயே என்னென்னமோ கிரியேஷன்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. டென்ட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து மழை பெய்யும் மழை பெய்யும் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் ஒரு சொட்டு மழை பெய்யல. கடைசியாக ஒரு டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு டென்ட்டை மூடிட்டு கிளம்ப போகிறேன் நான். இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் மழை பெய்யும் போது நல்ல லொக்கேஷன்லேயோ எங்கேயாவது கேம்ப் பண்ணி ஒரு வீடியோ போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.